நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் செய்ய போகிறது கோதுமை பர்ஃபி. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், சர்க்கரை நம்ம ஆட் பண்ணாமல் நம்ம இன்னைக்கு வெல்லம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம இந்த பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். இதில் 1/2 கப் அளவுக்கு, அதாவது 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பவுடர். நம்ம நார்மலாக வீட்டில் துருவன தேங்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்திரி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து நான் வந்து நல்லா தண்ணியில் வந்து ஒரு கொதி விட்டுட்டு வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கூட நம்ம நெய் தான் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கோம். தேவைன்னா நம்ம இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுக்கணும். அதாவது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். எப்போவுமே பர்ஃபி செய்கிறதுனா நம்ம கொஞ்சம் கம்மியாக வந்து பொருள் எடுத்துக்கணும். அதாவது ஜாஸ்தி எடுத்தனா எப்போவுமே வராது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அளவுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணி செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும் அளவு. அதாவது 2 கப் மாவுக்கு நம்ம 1 கப் வெல்லம், ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் எடுத்துட்டுனா ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. இது கூட நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நல்லா ஃப்ரை ஆகிடும். இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் அப்படியே நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். நம்ம நெய்யில் வந்து தனியாக வறுக்கணுங்கிறதுல இந்த மாதிரி வறுத்தாலே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். முந்திரி நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். துருவம் தேங்காய் ஆட் பண்ணனா தனியாக வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணணும். இது வந்து ஆல்ரெடி வந்து டெசிகேட்டட் கோகோனட்டுங்கிறதுனால நம்ம அப்படியே ஆட் பண்ணுறோம். இது நல்லா உடச்சி விடுங்க. நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து கொஞ்சம் நல்லா, அதாவது கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். போதும், இதை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி கோதுமை பர்ஃபி செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து பர்ஃபி வெரைட்டிலேயே நான் நிறையா பண்ணியிருக்கேன். 7 கப் பர்ஃபி இருக்கும், அது இல்லாமல் அதாவது மஸ்க் மில்லன் பர்ஃபி இருக்கும். இந்த மாதிரி இதனோட பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் கற்றுக்கலாம். அதே பேனில் வடித்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கடையில் நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு, முந்திரி, தேங்காய் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இருக்கட்டும். இப்போவே பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகிடுச்சு. நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும், அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே பிளேட்டில் தடவி சமன் பண்ணிக்கலாம். இது செட் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். நட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு விட்டு தான் வரும். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இதை எடுத்துக்கலாம். சுவையான கோதுமை பர்ஃபி ரெடி. கோதுமை பர்ஃபி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நல்ல அறிவுடையவர்களின் பெருமையினை அவர்களின் அடக்கமே காட்டிவிடும். அவர்களின் பேச்சு பெருமையினை வெளிப்படுத்துவதாக இருக்கும்.